வணக்கம். உதயனின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இத்தாலிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று காலை நாடு திரும்பினார். இலங்கை சந்தையில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. இலங்கையில் மேலும் 103 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்பு. யாழில் அதிகரிக்கும் வன்முறை சம்பவங்கள். இலங்கையில் இன்று பல இடங்களில் மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறல். தொடர்வென விரிவான செய்திகள். இத்தாலிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று காலை நாடு திரும்பியதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இத்தாலிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச செப்டம்பர் 10 நாட்டிலிருந்து புறப்பட்டார். இந்த விஜயத்தில் பிரதமருடன் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், பிரதமரின் செயலாளர் திரு காமினி செனரத் உள்ளிட்ட தூதுக்குழுவினரும் சென்றிருந்தனர். போலோக்னா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற சர்வதேச மாநாட்டில் தலைமை உரை நிகழ்த்தும் முகமாக குறித்த விஜயம் அமைந்திருந்தது. அதன்படி G20 சர்வமத மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், மனிதவள அபிவிருத்தி தொடர்பில் ஒரு சீரான அணுகுமுறையை பின்பற்ற இலங்கை முயற்சித்து வருகிறது என தெரிவித்தார். மேலும் கொரோனா பரவல், நல்லிணக்கம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கருத்து வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை சந்தையில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சந்தை தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. லாப்ஸ் மற்றும் லிட்ரோ எரிவாயு இரண்டிற்குமே இதுவரையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதென நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். நாட்டில் டொலர்கள் பற்றாக்குறை மற்றும் வணிக வங்கிகளால் கடன் கடிதங்கள் வழங்கப்பட்டதால் எரிவாயுவை இறக்குமதி செய்ய முடியவில்லை என லாப்ஸ் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை லாப்ஸ் மற்றும் லிட்ரோ எரிவாயு நிறுவனங்கள் இரண்டுமே எரிவாயு விலையை அதிகரிப்பதற்காக அரசாங்கத்திடம் அனுமதி கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேலும் 103 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் 30 குறைவான இருவரும், 60 குறைவான 24 பேரும், 60 மேற்பட்ட 77 பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,125 அதிகரித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 504,491 அதிகரித்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 1,733 பேருக்கு தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முதலியார் கோவில் பகுதியில் நேற்றிரவு வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாவடி பகுதியைச் சேர்ந்த வன்முறை கும்பல் ஒன்று நேற்றிரவு 7 மணியளவில் முதலி கோயில் பகுதிக்குள் நுழைந்து அங்கு தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தாக்குதல் சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் வாழ்வட்டுக்கு இலக்காகியுள்ளார். அத்துடன் வேலிகளின் தகரங்கள் பிடுங்கப்பட்டு வீடு ஒன்றின் கதவினையும் குறித்த வன்முறை கும்பல் அடித்து உடைத்துள்ளதுடன் 2 மோட்டார் சைக்கிள்களையும் சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வாழ்வட்டிற்கு இலக்கான குடும்பஸ்தர் ஆம்புலன்ஸ் மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் தகவலறிந்த போலீசாரும் இராணுவத்தினரும் குறித்த பகுதிக்கு சென்று தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரை கைது செய்துள்ளதுடன் 7 மோட்டார் சைக்கிள்களையும் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் நீதிமன்றத்தில் கடமையாற்றுபவர் என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர். அவரது வீட்டில் பல மதுபான பொருட்களும் காணப்பட்டுள்ளன. இந்த வன்முறை குழு இதற்கு முன்னரும் இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் மதுபோதையில் நபரொருவர் தற்கொலை செய்ய தனக்குத்தானே பெட்ரோல் ஊற்றிய போது அடுப்பில் பெட்ரோல் பாய்ந்து நெருப்பு எரிந்தமையினால் கணவன் உயிரிழந்ததோடு மனைவி எரிகாயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதன்போது அல்லைப்பட்டியைச் சேர்ந்த 48 வயதுடைய சோமசேகரம் ரவிச்சந்திரன் எனும் 10 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, உயிரிழந்தவருக்கும் அவரது சகோதரருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் காரணமாக சகோதரர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக ஏற்பட்ட மனவிரக்தியில் தனக்குத்தானே பெட்ரோலினை ஊற்றி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதன்போது பெட்ரோல் சமையல் அடுப்பில் ஊற்றப்பட்டு பற்றி எரிந்தமையால் சமையலில் ஈடுபட்டிருந்த மனைவி மீது நெருப்பு பற்றி கொண்டதுடன் கணவர் மீதும் தீப்பற்றியுள்ளது. இதன்போது உடனடியாக வீட்டார் இருவரையும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் கணவர் உயிரிழந்துள்ளார். மனைவி தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதுடன் உயிரிழந்தவரின் மரண விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார்.
இலங்கையின் வானிலையில் இன்று பல இடங்களில் மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. வீரகெட்டிய வெகந்தவெல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 14 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவிக்கையில், நேற்றிரவு குடும்ப தகராறின் போது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான சிறுவன் பலத்த காயங்களுடன் வீரகெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், எனினும் துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபர் அந்த பகுதியை விட்டு தப்பித்து சென்றுள்ளதாகவும், அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண சிறைச்சாலையில் 34 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 16ஆம் தேதி சிறைச்சாலையில் உள்ள 39 பேரிடம் பெறப்பட்ட PCR மாதிரிகள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் 34 பேருக்கு தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் 22 வயதான இளம் யுவதியும் அடங்குகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயனின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உதயனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.